सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदा दारं मन्देऽहं घननायघं मूषिकवाहनमोदहस्तं श्यामलकर्णविलम्बिरजोद्रवामणरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल्मुरुहा विठ्रिवेल्मुरुहनुकरहरोगरा புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷேர் த கிரியேட்டர் பிகேந்த கிரியேட்டர்னு சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கி உலகத்தில் இயங்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அந்த இயக்குனர் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த இயக்கத்தை தரக்கூடிய அந்த இறைவனை எப்பவுமே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குன்னு சொல்லலாம் ஆமாங்க எண்ணற்ற இருக்கும் இருக்கும்பொழுது திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அந்த தெய்வம் துணை நம்மளுடைய சாஸ்திரங்களில் நம்மளுடைய வேதங்களில் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு நிறைய சித்தர்களுடைய கதைகள் நிறைய ஞானிகளுடைய கதைகள் நிறைய பெரிய பெரிய யோகிகளுடைய கதைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் அதாவது படுறதை பட்டே தான் ஆகணும் இதில் வேறு மாற்றமே கிடையாது ஆனால் இந்த படுறதை என்னால் மாற்றி நான் ஏதாவது வழி இருக்கா இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறது தான் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம மூகாமிகை வகுப்பு மாதிரி அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்லையும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அது அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஓடாத வண்டி ஓடுமா சார் என்னால் வாழ்க்கையில் நான் எப்பவுமே ஸ்டக் ஆயிட்டேன் சார் நான் உழைச்சி 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 கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி ஆகிட்டேன் சார் திருப்பி என்னால் மாற்றங்கள் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியுங்க அப்பேற்பட்ட வித்தியாசம் உங்களுக்குள்ள காணணும் அப்படின்னு சொன்னால் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மிகப்பெரிய சேஞ்சை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு தான் பத்து நாள் ஜூமில் ஆன்லைன் கிளாஸ் உங்கள் வைஃபை மாற்றக்கூடிய அற்புதமான வகுப்பு சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் திருச்செந்தூர் வரையல் அப்படின்னு நான் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டு நான் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது இந்த ஹோமத்துக்காக நான் வரேன் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் ஹோமத்துக்காகவும் வரேன் அதனால் சும்மா யதார்த்தமாக என்னை பார்க்கலாம் பட் அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் வரது கிடையாது சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வீடுகளில் பாசிட்டிவ் சிம்பிள் எப்போவுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள் நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து ஆன்மீகத்தவளில் சொன்ன மாதிரி ஓம் ஸ்வஸ்திக் இதெல்லாம் வந்து போற்றுப்பெயல் இதெல்லாம் வா கேட்குறது சார் ஒரு தடவை நம்ம வந்து ஓம்ங்கிற இதை வந்து நம்மளுடைய கதவில் அல்லது நம்மளுடைய முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து வரைஞ்சி வச்சா போதுமா இல்லை நம்ம வார வாரம் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறா வார வாரம் வியாழக்கிழமையான மாற்றிக்கணும் ஓம் வந்து சந்தனத்தில் போடுறது மஞ்சளில் போடுறதுலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய அஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் வந்து ரொம்ப அழகாக நிறையா பேருக்கு இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க பொருத்தங்கள் ஆகட்டும் நியூமராலஜி ஆகட்டும் அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகெங்கு இருக்கவங்க அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீக தகவல்லாம் கேட்டுக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம சொன்ன விஷயம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய ஓம் ஸ்வஸ்திக் இது போன்ற விஷயத்தை மாற்றி பாருங்கள் அதுமாதிரி தசாங்கம் வீட்டில் வந்து ஏற்றி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுலவரு வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்றைய திதி சதுர்த்தி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுப சுபமுகூர்த்த தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதுக்குன்னால் அற்புதமான நாள்னு சொல்லுவாள் உண்மைதாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறது உண்டு நிறையா பேர் சார் நீங்கள் தினம் ஒரு மந்திரம் வந்து எல்லாத்துடைய ப்ராட்காஸ்ட்லேயும் உங்களுடைய ஆஃபீஸிலுடைய ஸ்டேட்டஸில் வச்சிருந்துருக்கேன் சார் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு இந்த மந்திரத்தை நாங்கள் படித்தோம் அந்த அர்த்தமும் படிக்கிறோம் உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி கேலண்டர் அதாவது டெய்லி கேலண்டரை வந்து உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபெல்லாம் இது ஸ்டேட்டஸில் நம்ம ஆஃபீஸ் நம்பரில் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க அதுவும் டெய்லி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா தினம் ஒரு மந்திரம் இப்போது உண்மையாகவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தோம் ஆன்மீக தகவல் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நிறையா பேர் அதை அழகாக பின்பற்றுறாங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறையா இந்த கேலண்டர்ஸ் வந்து நிறையா பேர் போடுறாங்க அதுவும் நல்லது தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ தினம் ஒரு மந்திரம் இப்போ நான் தினம் ஒரு மந்திரம் ஆரம்பிச்சிருக்கேன் இனி தினம் ஒரு மந்திரம் வந்து நிறையா பேர் போடும்போது இந்த மந்திரத்தை ஒரு முறை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் இல்லையா அதுதான் ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்றிருக்கு டெய்லி இந்த மந்திரத்தை படித்து அதனுடைய அர்த்தத்தையும் படிக்கும்பொழுது பா இந்த மந்திரத்தில் இவ்வளோ விசேஷம் இருக்கான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இன்றைக்கி நட்சத்திர நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா கல்யாணம் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே வெற்றி உண்டு நிறையா காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் தெரியாத லாங்குவேஜை படிக்கணும் தெரியாத ஏதாவது ஒன்று தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துகிட்டே இருக்கும் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க முக்கியமான விஷயங்கள் எடுத்து பார்ப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு முயற்சிகளில் உங்களுக்கு மன நிம்மதியும் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷவராஜ் என்பர்களை யதார்த்த செலவுகள் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கும் போது இன்னொரு பத்து ரூபா செலவாகிறது என்ன பண்ணுறது சேமிக்கவே முடியறது இல்லை என்று கவலைகள் இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சு பயில் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் இறைவன் எப்போவுமே உங்களை ஒரு வகையில் காப்பாற்றின்ண்டே இருப்பார் அதே போன்று இந்த காரியத்திலும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கணும் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பேசக்கூடாது கோவிச்சில டக்குன்னு பேசிட்டலா கவலைப்படாதீங்க அது நிதானமாக இருந்து சாரி நான் இப்படி பேசிட்டேன்ற விஷயத்தை நீங்களே எடுத்து கன்வே பண்ணுவோம் அதுவே ஒரு பெரிய சமாதானத்துக்குரியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனரா சென்பர்களே ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கவனமாக 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 பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முந்திருந்ததுக்கு இப்போ நம்ம எவ்வளவோ தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரும் செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நகக்கடை சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய மஹால் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் வாடகைக்கு விட்டுருக்குறவங்களுக்கு லேண்ட்லாடாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுருக்குறவங்களுக்கு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபவுண்டரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு என்பவர்களுக்கு என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு கடகராசு என்பர்கள் யதார்த்த பயங்கள் ஒவ்வொரு கா ஒவ்வொரு காரியத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காலங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம செய்யலாமா வேண்டாமா கையில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆயிருமா இப்படி எண்ணம் தோணி அந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க கொஞ்சம் தைரியமானதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை செய்யுங்க நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தூரப்பிராணம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஆலய திருப்பணியெல்லாம் எடுத்து செய்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த கட்டின் இருக்கக்கூடிய வீட்டில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது சார் நான் திருப்பி எடுத்து தொடரலாமா நினச்சின்னு இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கஷ்டங்கள்லாம் தீரும் சண்டை போட்டுன்றவா சமாதானமாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சேல்ஸில் இருக்கிறவா வியாபாரம் ஆகலையே ஆகலையே என் டார்கெட் முடிக்க முடியலையே ஒரே டார்கெட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவேன் கவலைப்படாதுங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறமூதா மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க சிம்மராசு என்பர்களே சில ஒரு காரியம் தடங்கலாச்சுன்னா ஆஹா இன்றைக்கி நட்சத்திரத்தில் ஏதாவது கோளாறு இருக்குது ஏதோ இன்றைக்கி மன சங்கடமாக இருக்குது ஏதோ ஒன்று கோவம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியும் தியானமும் முக்கியத்துவத்தை கொடுத்துருங்க அதுமாரி பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குது விக்கிரகம் இருந்தாலும் விக்கிரத்து பக்கத்தில் உட்காந்துங்க குரு இருந்தால் குரு பக்கத்தில் உட்காந்துங்க யாராவது உங்களை எடுத்து பேசினா அப்பவே உங்களுக்கு அன்றைய நாளை பற்றி ரொம்ப அழகாக தெரிய வரும் இது ஆன்மீக தவறில் இன்றைக்கி பிரத்தியமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் எதாக இருந்தாலும் அந்த பிரயணத்தை கட் பண்ணிக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கவா யாராவது உங்களை பற்றி இப்படி பேசுனா அப்படி பேசுனா அப்படின்னு மன சங்கடப்படுற அளவுக்கு பேசுகிறாளா காதிலே வாங்காதீங்க அவாட்டியும் கேட்காதிங்க இறைவன்ட்டை விட்டுருங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ சொன்னவங்களுக்கே சே என்னடா இது நம்ம இவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கோம் அவளை பேசுவான்னு பார்த்தா பேசவே இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் தெரியாது செய்த தப்பை பற்றி கவலைப்படாதீங்க அதுமாதிரி தெரிந்து செய்த தவிர இனிமே செய்யக்கூடாதுங்கிறத நினச்சிக்கோங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று தினம் மஞ்சள் உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு எவ்வளோ காரியங்கள்லையும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம நன்மை வெற்றி தோல்வி இதெல்லாம் எப்போவுமே இருந்துட்டுருக்குன்னு சொல்லுவாள் நம்மளே ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுத்து மற்றவங்கள்கிட்ட இந்த இந்த ஆட்கள் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இதுதான் இங்கே தான் நான் வாங்குகிறேன் இது தான் இப்படி தான் பண்ணுறேன் நாளைக்கு சண்டை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டதுக்கப்புறம் பார்த்தியா என்னோட பற்றி எல்லாமே அவன் யூஸ் பண்ணிக்கிறானே அப்படின்னு வருத்தப்படுவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உங்களுடைய வியாபார ரகசியங்கள்லாம் காண்பித்து கொடுத்தேன் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டா நீங்கள் தான் எல்லாத்த பற்றியும் அவட்ட பேசினேன் ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட கோவப்படும் போது அவங்க வேறு இடத்துல போய் உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது கவலைப்பட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ண தப்பு தான் முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரகசியங்களை ரகசியங்களை வச்சுக்கோங்க வியாபார நுணுக்கங்களை வெளியில் சொல்லும்போது ஒன்றுக்குன்னு ஒரு முறை யோசித்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கோங்க திருமண காரிய அனுகூலமாகவும் நல்ல விஷயங்கள்லாம் கைகூட்டுறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்த கொடுக்கும் பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு என்ற தினம் துலாராஸ் என்பர்களே சோதனை ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுள் எனக்கு பெரிய சோதனை கொடுத்துட்டே இருக்கார் நான் இப்படியாவது முயற்சி பண்ணி முன்னேறேன் இருந்தாலும் மன சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கேன்னு கவலைப்படுவேன் படாதீங்க உங்களுக்கு ஜெயிக்கிறவீங்க அதுமாதிரி கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு வீடியோ சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்க எடிட்டிங் சம்மந்தமாக சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கவா எனக்கு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்களுக்கு புதிய வேலைகள் வந்து குவியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பண வரவுகள் உண்டு வந்த காசு பூரா செலவாக எடுத்து திருப்பியும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் வெற்றியராக சென்பவர்களை முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள் விடாமயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன முயற்சிகளை இறைவனுடைய அனுகிரகத்தில் பார்த்து பார்த்து செய்வீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் இடம் விட்டு இடம் மாற்றங்கள் குறிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் சில காரியங்கள்லாம் பிறர் மூலமாக நீ இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் நீங்கள் சொல்லாத விஷயத்தை மற்றவா சொன்னதாக சொல்லுவாள் காதலையே வாங்கிக்காதீங்க சரி அப்படியா இது நான் சொல்லலை இது இப்படி தப்பாக சொல்லியிருக்கா அதை எடுத்து சொல்லுங்கள் அவளுக்கு புரிய வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதார்கள் நண்பர்கள் விரோதியாகவும் விரோதி நண்பராகவும் மாறுறதுக்கு நாளாக இந்த தினம் உண்டு விருச்சிராஸ் என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான என் எட்டு நிலம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க தனுர்ராஸ் என்பர்களே நன்மையான நாளாக இந்த தினம் உண்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறது உங்கள் பேரில் வாங்கலைன்னா மற்றவ பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதாவது குழந்தைக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் நல்ல பலன்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு வியாபார விஷயங்களில் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசு என்பர்களே ராசி நேர்களே ஒரு பக்கம் லாபம் இருக்கும் இன்னொரு பக்கம் நஷ்டம் இருக்கிறது யதார்த்தம் தானே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் என்னடா செலவாய்ண்டே இருக்கேன் சார் ஒன்றுக்கு நூறுரூவா பத்து ரூபா ஆயிரம் ரூபா இப்படி செலவாயிண்டிருக்கு நம்ம சேமித்து வச்ச காசு இப்படி அப்படி என்ன பண்ணுறது அதே மாதிரி விஷேஷங்களுக்கு போவேல் அதே மாதிரி இல்லை கிஃப்ட்டு கொடுப்பேன் திடீர் பிரயாணங்கள் 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன்க்காக நிறைய செலவாயின் இருக்கிறது சம்மந்தமே இல்லாத செலவாயின்னு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் செலவானாலும் புதுசாக வரவுகள் வரத்துக்குண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப ஓல்டு ப்ராப்பர்ட்டி இதை விற்கணும் விற்கணும் நினச்சிட்டு இருக்குது அதை வச்சுட்டுருக்கங்காட்டி தான் அப்படி இருக்கு இந்த வந்தங்காட்டி தான் இப்படி இருந்துகிட்ருக்கு வீடு மாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களும் சரியாக தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்க வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே கும்பராசி நேர்களே ஒவ்வொன்றும் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இப்படி ஆக்கும் ஆக்கும் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெருமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் எதார்த்தமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த காரியங்கள் இறைவனுடைய அனுகிரத்தில் டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொன்றா நடந்துடும் நடக்கும்போது பா ஏதோ கடவுள் நம்மளை இருக்காருன்னு பெரிய சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும்போது மன நிம்மதியும் கூடியவர் இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டானது பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள்லாம் சில 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 பேரை நீங்கள் பார்த்துட்டு போகும்போது அந்த காரியம் வெற்றியாகும் சில கோயிலுக்கு போகும்போது அந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா மன ரீதியாக உங்களுக்கு சென்டிமெண்ட்டான காரியங்கள்லாம் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வேலைகளில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இப்படியே சோகமாக இருப்பில் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிகழக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் ரேவ நிமிஷத்தக்காக பிரயாணத்தை தகவத்துக்கிறது நல்லது முக்கியமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்பரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்துல வருத்தப்பட்டுன்னு இருக்கிறதா இந்த வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த வருத்தத்தை மாற்றுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த வருத்தங்கிறதுக்கு பிரதான காரணம் ஒன்று பாஸ்ட் பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ப்ரெசென்ட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி நினைப்பீங்க எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இந்த எண்ணத்தை மாற்றுங்க எண்ணத்தை பொழுது என்னென்னா சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எண்ணத்தை போது ரெண்டே ரெண்டு விஷயங்க நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எண்ணத்தில் துக்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற பொறையலா இல்லை சந்தோஷத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை முன்னேற்றத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண பொறலா அப்போ துக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கெட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு சிந்தனையில் வந்துகிட்டே இருக்கும் அப்படி கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஒருமுகப்படுத்தினீங்க வச்சுக்கோங்களேன் அது பெரிய பாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே அதை அப்படியே மாற்றி நல்ல விஷயத்துக்காக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாடியில் அப்படியே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்போ துக்கத்திலிருந்து மாறி சந்தோஷம் சந்தோஷத்திலேருந்து மாறி முன்னேற்றம் இந்த மூன்று விஷயத்தை உங்கள் கான்சன்ட்ரேட் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டீங்கனாலே பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று யாருக்காக எதற்காக நீங்கள் கவலை பண்ணணும்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் இவ அப்படி சொல்கிறா இவள் எப்படி சொல்கிறான்னு எதார்த்த விஷயத்தை நோக்கி நீங்கள் மன சங்கடப்பட்டு இருந்தீங்கன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது உங்களுடைய பாடியும் உங்களுடைய மனசும் உங்களுடைய எண்ணங்களும் தான் அது வந்து சிதறையக்கப்படும் மனுஷன் வந்து நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்த காலங்கள்லாம் இருந்துகிட்டு இன்றைக்கும் நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களாம் இருந்துட்டுருக்காங்க ஆனால் நமக்கு ஐம்பது வயசு முப்பது வயசு இந்த வயசுலேயே தர்ம சங்கடங்களும் பெரிய சங்கடங்களும் பற்றி நம்ம யோசிச்சுன்ட்ருக்கோம் பொதுவாகவே சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப பொசிட்டிவ்னஸ்ஸாக அந்த இடத்துல கொடுக்காதிங்க அதுதான் ஒரு பெரிய மன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது எதுவுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை அதனால் பேலன்சிங் பண்ணுறதுக்க யோசிச்சுக்கோங்க இது நடந்துட்டு என்ன பண்ணுறது இது இது இல்லைனா எதுவுமே கிடையாது இது இல்லைனா இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய பெரிய கவலங்களை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது போது அது அவங்களுடைய வார்த்தைகளாக தான் அவங்க எடுத்துப்பாங்களே தவிர அய்யய்யோ அப்படியா அப்படின்னு கேட்பாலே தவிர அது உண்மையாக அவங்க மனசுக்கு போகவே போகாது அதனால் மற்றவா கேட்கணும் மற்றவா சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறத தவிர்த்துக்கிறது நல்லது எப்போவுமே நான் அவனுடைய கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் வந்து துக்கமாக இருக்கிற மாதிரியோ ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரியோ ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மாதிரியோ இப்படி வைக்கவே வைக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது முதல்ல உங்களுடைய எண்ணங்களை பிறர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது அது நல்ல நபர்களாக இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதுதான் உங்களுடைய குறை அதுதான் உங்களுடைய நிறை அதனால் முடிந்த வரைக்கும் மனசில் சில விஷயத்தை உண்டான சக்திகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் இறைவன் பேரில் தீராத நம்பிக்கையை வைங்க படைத்த இறைவன் உங்களை காக்காமல் இருக்கவே மாட்டார் ஏன்னா இதெல்லாம் காக்கிறதுக்காக தான் உங்களை படைத்து இருக்கார் அதனால நிச்சயம் வெற்றி பெறதுக்கு நல்லதாக இருந்துருக்கும் இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் தன்னுடைய இறையை தேடுது இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் தனக்குன்னு ஒரு தன்மைகளை கொண்டு இருக்குது தனக்குன்னு ஒரு வீடை கொண்டிருக்கு ஸோ இது அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றவங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனையை எப்பவுமே ஆன்மீகமயமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் இதுதான் நம்ம வேதம் சொல்றது இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது எல்லா அடிப்படை எங்கிட்ட இதெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்ல குணங்களுக்கு மாறுறதுக்காக கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிய வைக்குதுன்னு சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட அந்த அற்புதமான விஷயங்களை இன்னைக்கு ஆன்மீகத்தை தாந்திரிக பிரசத்தில் பார்த்துருக்கோம் மாற்றம் என்பது உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாறாத ஒரு விஷயம்னு சொல்லுவா ஆக நம்ம வந்து வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும் நீங்கள் கவலையே படாதீங்க இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வருவீங்க யாரெல்லாம் உங்கள் முன்னாடி கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறாளாவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் வைங்க கஷ்டப்பட்டவங்க அம்மா கஷ்டப்பட்ட அப்பா நம்மளை வளர்த்தவங்க இவங்கள பற்றி சிந்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த நேரத்தை ரொம்ப பக்குவமாக பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாத் மகேஸ்வர் வேல் வேல்முருகா வெற்றி நன்றி